நல்லதே பேசும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான், அமாவாசை பற்றி. அமாவாசை பற்றி உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் என்னோட பதிவில் கண்டிப்பாக விடை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல, அமாவாசை வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்ய ஏற்ற நாளா? அமாவாசை தர்ப்பணம் யாரெல்லாம் கடைபிடிக்கணும்? அதுக்கப்புறம், அமாவாசை நல்ல காக்கைக்கு ஏன் உணவு வைக்கிறோம்? இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சந்தேகங்களுக்கு என்னுடைய பதிவில் உங்களுக்கு கட்டாயம் விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு, அமாவாசை நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோன்னா, சூரியனும் நம்மளுடைய சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படுவது தான் அந்த அமாவாசை நிகழ்வு வந்து ஏற்படுது. அது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சைடு, நம்ம சைடு பெரும்பாலும் வந்துட்டு என்னென்னா, அமாவாசைனால் வந்து நம்ம சிறப்பாக நல்ல நாளாக நம்ம கடுதது கிடையாது. ஆனால் இதே வந்து வட பகுதியில் வந்து பார்த்தோன்னா, அந்த நிறைந்த அமாவாசை நாளில் தான் கடை திறப்பாங்க, புதிய வண்டி வாங்குறேன், நிலம் வாங்குறேன், பத்திரம் பதிகிறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பலரும் நம்மளதில் வந்து அமாவாசைனால் நல்ல நாளாக வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது. அன்று தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறதாகவும் தங்களது தலைமுறை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நல்ல காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்களை பூமிக்கு வரும் தினம் என்பதனால் அதுவும் நல்ல நாள் தானே. ஸோ நம்ம அன்னைக்கு வந்து சுப காரியங்களை வந்து வந்து செய்யலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஸோ முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை நாள். இது எல்லா மதத்தினருக்கும் வந்து பொருந்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக அந்த அமாவாசை அன்னைக்கு மாமிச உணர்வு நம்ம உணவுகளை வந்து தவிர்ப்பது வந்து ஒரு பெரிய ஜீவகாருண்யமாக வந்து கருதப்படுது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளோட மூளை வந்து பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் மேலும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம அமாவாசைனால சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேர்வதால் சுழமுனை என்னும் நெற்றிக்கண் வந்து பலப்படுகிறது. அதனால அமாவாசைனால தான் சாஸ்திரிகள் வந்து மந்திர ஜபத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை எல்லாத்தையும் வந்து நீக்கிக்கிறாங்களாமா. அதே மாதிரி அமாவாசைனால தான் ஜீவ சமாதிகள் ஒரு புதிய உத்வேகத்தை வந்து பெறுது. அதனால தான் அந்த அநேக குரு பூஜைகள் வந்து அதிர்ஷ்ட பூஜைகள் அமாவாசை அன்னைக்கு தான் எல்லாருமே நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஏன் நம்ம அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக இறந்த ஆவிகள் வந்து சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை தான் புசிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கு உணவாக இருக்குமா. அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால தான் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும், பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்பொழுது நம்ம யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். இந்த மாதிரி அப்போ வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கு ஒரு அன்னதானம் செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையும் தங்களால் இயன்ற அளவு உணவு வந்து அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை இந்த மாதிரி இதர ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு வந்து நம்ம அன்னம் அளிக்கலாம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல வந்து செய்யலாம், இல்லைன்னா வீட்லேயும் கூட வந்து செஞ்சுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு மெயினாக தலையில் வந்து எண்ணெய் தடவக்கூடாது, வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கடுத்து அன்னைக்கு என்ன பண்ணலான்னா, கடலில் வந்து நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் இருக்கப்பட்ட நீரை வந்து வீட்டுக்கு கொண்டு தீர்த்தமாக கூட தெளிக்கலாம். இதனால் வீட்டில் இருக்க தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தானம் செய்ய முடியாதவங்க தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் வந்து அன்னதானம் செய்யலாம். அதுவும் புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் செய்கிற தானம் 12 ஆண்டுகள் செய்த அந்த தர்ப்பணம் செய்ததற்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும், உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்கிற அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள்ளு உருண்டை கண்டிப்பாக அதில் வந்து இருக்கணும். எதுவும் செய்ய முடியாமல் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்கலாம். இதற்கு ஜாதி, மதம், இனம், வேறுபாடு எதுவுமே கிடையாது. முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இந்த அமாவாசை தினத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ முதல்ல வந்து இப்போ அமாவாசைனா நல்லதா இல்லை கெட்டதா நம்ம பார்த்தாச்சு. அன்றைக்கி என்ன மாதிரி நம்ம அதை கடைபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. இப்போ ஏன் வந்து
அமாவாசை தினத்தில் காக்கைக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி வந்து காக்கைக்கு சாப்பாடு வச்சு அது எடுக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. மற்ற பறவைகளை விட காக்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிக முக்கிய இடத்தை வந்து பிடிக்குது. அது ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்தோன்னா காக்கை வந்து சனி பகவானுடைய வாகனம். காக்கைக்கு உணவளிப்பதனால சனி பகவான் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதோடு சனி பகவானுடைய சகோதரரான யம தர்மராஜனும் இருக்கார். யம தர்மராஜா காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடங்களை அவர்களுடைய சூழ்நிலைய நிலையெல்லாம் வந்து பார்ப்பாராமா. அப்போ காக்கை வந்து உங்கள் வீட்டை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் கிடைக்கும். காலையில் நம்ம எழுவதற்கு முன்னாடி வந்து காக்கையை நம்ம வீட்டில் கரைந்தால் கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறலாம். அறிவியல் ரீதியாகவும் பார்த்தோன்னா காக்கை வந்து ஊரில் மரங்களை பரப்பும் வேலையை வந்து செய்யுது. ஏன்னா வேப்பம்பழம், புளியம்பழம், தக்காளி இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதோடய கொட்டைகளை வந்து பரப்பி பல மரங்கள் புதிதாக வளர்வதில் காக்கைக்கு வந்து முக்கிய பங்கு வந்து இருக்குது. அதனால தான் இன்டெரக்டாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்னென்னா காக்கைக்கு ஒரு பறவைகளே காக்கை இனத்திற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம காக்கைக்கு வந்துட்டு உணவளிப்பது வந்துட்டு ரொம்ப சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இதுவும் கிளியர் ஆகிடுச்சுங்களா? அடுத்தது வந்து அமாவாசை விரதம் யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக அமாவாசை விரத முறை வந்துட்டு என்னென்னா எல்லா அந்த தை அமாவாசைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை தினத்துலேயும் இந்த விரத முறைகள் வந்து பொருந்தும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா யாரெல்லாம் இருக்கலாம். தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தாய் தந்தை இல்லாத ஆண்களோ கணவர் இல்லாத பெண்களோ இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். பெண்கள் எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் அவர் விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. இது மொதல் பாயிண்ட்டு. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் வந்து பெண்ணின் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் வந்து இருக்கலாம். அப்பா இல்லை என்றால் அம்மா தர்ப்பணம் கொடுப்பார், விரதம் இருப்பார். அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுப்பார், விரதம் இருப்பார். அப்படி சகோதரரும் இல்லை, பெண்கள் அந்த பெற்றோர் இருவரும் இல்லை என்றால் பெண்கள் வந்து கோயிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து நான்கு பேருக்கு இலையல் சோறு போட்டு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பெண் ஒருவர் கடைபிடிக்க கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விரதம் வந்து கடைபிடிக்கும் முறை. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து படையல் எப்படியெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு வந்துட்டு என்னென்னா வீட்டில் என்ன மாதிரிலாம் எளிய முறையில் நம்ம வந்துட்டு அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம்னு வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமாவாசை அன்னைக்கு என்னென்னா மெயினாக நம்ம நல்ல நாள்னாவே ஒரு வாசலில் கோலம் போடுவோம், எல்லாமே வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த அமாவாசை தினத்தில் வந்து பெரும்பாலும் கோலம் இடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க வாசலில். அப்போ பூஜை அறையை வந்துட்டு நம்ம என்னென்னா சுத்தம் செஞ்சுட்டு பூஜைக்கு அந்த சுவாமி படங்களுக்கு மலர்கள்லாம் சூடிடணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் எப்பயுமே நம்ம ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு விளக்குகளை ஏற்றுவதாக ரொம்ப நல்லது. ரெண்டு விளக்கத்தையும் ஏற்றிக்கோங்க. அடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்புபவர்கள் சுவாமியை கும்பிட்டு தர்ப்பணம் கொடுத்து விட்டு அவர்களுக்கு படையலிடலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க, வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, இனிப்பு. அந்த இனிப்பு மேபி வெள்ளமாக கூட இருக்கலாம். பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்தில் புதிதாக வாங்கப்பட்ட தயிரை கலந்து வச்சுக்கோங்க. அது மாதிரி வெங்காயம் போடப்படாத வாழைக்காயால் செய்யப்பட்ட ஒரு உணவு வைக்கலாம். துளசி இலையை வச்சுக்கோங்க. இத்தனுடன் அச்சு வெள்ளத்தையும் கலந்துக்கோங்க. நம்ம அன்ன சுத்தி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய நெய்யை வந்து இதில் கொஞ்சம் அளவு நீங்கள் கலந்துக்கணும். ஸோ இதெல்லாம் கலந்து அதாவது பச்சரிசி சாதம் வடித்து அதில் தயிரை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடப்படாத ஒரு வாழைக்காயால் செய்யப்பட்ட ஒரு உணவு, துளசி இலை, அச்சு வெள்ளம், நெய் இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து படையலுக்கு வைக்கக்கூடிய உணவு. வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும் போது அதை கிள்ளி விட்டு வைங்க. வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா தேங்காய் வந்து கண்டிப்பாக உடைக்க வேண்டாம். படையலிட்ட பின்னர் சுவாமிக்கும் படையலிட்ட உணவுகளுக்கு பூஜை செய்து முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். இது மாதிரி உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் வந்து நீங்கள் அமாவாசை பூஜை வந்து கடைபிடிக்கலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமாவாசை நாள் வந்து நம்மளுக்கு நல்ல நாளாக உகந்த நாளாக அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். அந்த விரதம் யாரெல்லாம் கடைபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எளிமையான முறையில் எப்படி வந்து நம்ம அமாவாசை விரத படையில் வந்து இடலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ காக்கைக்கு ஏன் இந்த நாளில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இந்த பதிவில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். உங்களுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு இது இதில் ஏதாவது கேள்விகள் எழுந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னோடய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.